சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் அடுத்ததாக காலை கதிர்நானுதலை பார்வைக்காக எடுத்துக்கொள்கின்றோம் அதனுடைய பிரதானமான தலைப்புச் செய்தி சம்பந்தனுடன் கைகோக்க மகிந்த திறப்பு ஆர்வம் நாமல் ஊடாக சமைக்க விடப்பட்டிருக்கிறது தமிழ்த் தேசிய கூட்டமைப்புடனும் அதன் தலைவர் ஆ சம்பந்தனுடனும் நெருங்கிய அரசியல் தொடர்பாடுகளை மேற்கொள்வதற்கு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச விரும்புகின்றார் என அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் கசிந்துள்ளன அதன் ஒரு வெளிப்பாடாக சம்பந்தனின் கருத்தை வரவேற்கும் ட்விட்டர் செய்தி ஒன்று மகிந்த ராஜபக்சவின் மகனான நாமல் நாமலெம்பியார் தமிழில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது என்று இங்கே சொல்லப்பட்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அண்மையில் ஒரு நிகழ்வொன்றில் எதிர்கட்சித் தலைவராக சம்பந்தன் அவர்களும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த அவர்களும் அந்த நிகழ்வில் சென்றிருந்தார்கள் மிகவும் அந்யோனியமாக மிகவும் நெருக்கமாக தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் அங்கே கதைத்துக் கொண்டிருந்தார்கள் கைலாக கொடுத்து அங்கே எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தனவர்கள் உங்களோடு சேர்ந்து பணியாற்ற தான் விருப்பம் கொண்டிருப்பதாக நான் கருத்துக்கள் எல்லாம் தெரிவித்திருந்தார் ஆகவே இப்பொழுது அதை இன்னும் உறுதிப்படுத்துவதற்கு முகமாக அவருடைய மகனார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அவருடைய மகனார் ஆகிய நாமல் ராஜபக்ச பாராளுமன்ற உறுப்பினர் அவர் ஊடாக கூடுதலான சமிக்கைகள் இல்லாமல் இப்பொழுது மீண்டும் அதை நெருக்கமாக்குவதற்காக இறுக்கமடைவத செய்வதற்காக சமைக்கைகள் எல்லாம் விட்டு கொண்டு இருப்பதை நாங்கள் செய்தியின் நூலாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறதாகவே சம்பந்தன் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அவர்களுடைய கைகோர்ப்பு மிக விரைவிலே உறுதியாக போகிறது என்றுதான் இங்கே வெட்டு வளர்ச்சியமாக இந்த தெரிவி செய்தியின் ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறதே ஏனி செய்திகள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் குழம்பி போயிருக்கும் சுரேஷ் மக்களை மப்படியே குழப்புகின்றார் மாவை காட்டுமான பதிலடி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் ஆகவே இந்த செய்தி தொடர்பாக நாங்கள் ஏனைய நாளிதழ்களிலே உதய நாளிதழிலும் கூட தானும் குழம்பி மக்களையும் குழப்பி கிடைக்கின்றார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் பொறுமை அந்த மாவை சேனாதிராசா பாராளுமன்ற உறுப்பினர் பதிலடி அறிக்கையை சுரேஷ் பிரேமச்சந்திரனை பார்த்து தெரிவித்தது இன்றைய நாளிதழ்களில் எல்லாம் வெளிவந்திருக்கிறது ஆகவே காலைக்கதிரும் இங்கே தந்திருக்கிறது கேரி சித்திரன்களான படங்களை தந்துதான் அதாவது அங்கே கேலச்சித்திரங்களான இரண்டு படங்கள் மாவை சேனராசராசா மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோருடைய படங்கள் பொம்மை வடிவிலே தந்து இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கிறது காலை நாடுகள் ராஜபக்சாக்களுக்கு எதிராக இவ்வாறும் கடும் நடவடிக்கை சூட்சுவமாக ஒரு கோடுட்டு காட்டியிருக்கின்றார் ஜனாதிபதி என்று சொல்லப்படுகிறது ராஜபக்சாக்களுக்கு எதிராக இவ்வாரத்தில் கடும் நடவடிக்கை பாயும் சாத்தியம் இருப்பதாக கொழும்பு அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன இந்த தகவலை கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவரும் ஜனாதிபதியுமான மைத்திரிபால சிறிசேன கோரிடு காட்டியிருக்கின்றார் என அந்த வட்டாரங்கள் செய்திகளை வெளிப்படுத்துகின்றன என்று இங்கே சொல்வதையும் நாங்கள் பார்க்கின்றோம் தாமாக டெனீஸ்வரன் பதவி விலக மாட்டா இன்று செய்தியாளர் மாநாட்டில் அறிவிப்பார் என்று இங்கே சொல்லப்படுவதையும் செய்தியின் பார்க்கின்றோம் நாங்கள் தினக்குறளை ஆரம்பத்திலே வாசித்தோம் அமைச்சர் டெனிஸ்வரன் என்று ராஜினாமா என்று அவரால் எடுக்கப்படும் அந்த முடிவு என்று தினக்குரல் தந்திருக்கிறது அவர் இங்கே சுயமாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கான சாத்தியங்கள் தான் அதிகமாக மேலும் இருப்பதாக தினக்குறள் செய்தியை வெளியிட்டிருக்கின்ற அதே வேளை இங்கே காலை கதிரை பார்ப்பமாக இருந்தால் அவ்வாறு தாமாக டெனிஸ்வரன் பதவி விலகுவதற்கான சாத்தியங்கள் மிக மிக குறைவாக இருப்பதாக இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதையும் பார்க்கின்றோம் இன்று செய்தியாளர் மாநாட்டில் அவ்வாறு தான் சொல்வர் என்று சொல்லப்படுகிறதாகவே எது இங்கே உண்மையான செய்தி என்று இங்கே எடுத்துக்கொள்வதில் உண்மையான செய்தி எதென்றது சொல்ல முடியாமல் இருக்கிறது ஏனென்றால் காலைக்கதிர் என்று செய்தியாளர் மாநாட்டில் டெனிஸ்வரன் பதவி விலக மாட்டார் என்று அறிவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது தினக்குரலில் இன்று தன்னுடைய ராஜினாமாவை அவரை வெளிப்படுத்துவார் என்று டெனிஸ்வரன் சொல்கின்றார் என்று சொல்லப்படுகிறது பாவத்திற்கு பரிகாரம் தேடுவதற்கு அரசியலிருந்து உடனே விலகுங்கள் சுதந்திர கட்சியின் அமைச்சர்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அவர்கள் அழைப்பொன்றை விடுத்திருக்கின்ற ஆகவே உங்களுடைய பாவங்களை கழுவி கொள்ளுங்கள் பாவங்களை கழுவி மீண்டும் இதே சுத்தியோடு தூய்மையானவர்களாக என்னிடம் வாருங்கள் என்று முன்பு இயேசுபிரான் கேட்டதைப் போன்று இங்கே முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அங்கே சுதந்திர கட்சி உறுப்பினர்களுக்கு களையலாம் பாவங்களை களைந்து வாருங்கள் என்னுடன் உங்களுக்காக என்னுடைய கரங்கள் அன்பாக அணைப்பதற்காக பார்த்து கொண்டிருக்கின்றன என்று ஒரு அன்பான அழைப்பு ஒன்றை சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் மீது தொடுத்திருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அவர்கள் அரசு ஜனாதிபதி பிரதமரை பாதுகாக்கவே ரவி ராஜினாமா இப்படி விளக்குகின்றார் அவர் தான் அங்கே ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அதனுடைய அரசருடைய நிர்வாகத்தை பாதுகாப்பதற்காகத்தான் இதய சுத்தியோடு நல்ல ஒழுக்கத்தோடு மக்களுக்கு நிறைந்த சேவையை வழங்கிய நான் இந்த அழுத்தங்களுக்கு அடிபணிந்து என்னுடைய பதவியை ராஜினாமா செய்தேனே ஒழிய என் மீது எந்த கரையும் இல்லை என்று மீண்டும் உறுதிபட தெரிவித்திருக்கின்றார் ரவி கண்ணாநாயக்க என்று அவருடைய படம் தரப்பட்ட அந்த செய்தி அவர் எழுதப்பட்டிருக்கிறது இனியும் சிறந்ததோ ஒரு அமைச்சரவையை முதலமைச்சரால் அமைக்க முடியுமா எம்பி ஸ்ரீதரன் கேள்வியை கேட்கின்றார் அங்கே குழம்பி போயிருக்கின்ற அமைச்சரவையினுடைய வடமாக நாம் அமைச்சரவையினுடைய உறுப்பினர்கள் தொடர்பாக காலசாரமாகவே எல்லாம் செய்திகள் எல்லாம் மேலடைந்து வருகிறது ஊழல்களுக்கு குறைந்தபாடு இல்லாமல் எல்லோரும் சென்று கொண்டிருக்கின்றார்கள் மக்களுக்கு ஒரு தன்னிறைவான சேவையை இதுவரை காலமும் இரண்டு வருடங்களுக்கு மேற்பட்ட காலமாகியும் இதுவரை காலமும் வடமாகாண சபை எந்த விதமான ஒரு தீர்க்கமான முடிவையும் எடுக்கவில்லை என்று அவருடைய ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு பல சர்ச்சைகள் எல்லாம் தோற்றம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் கூட பல அழுத்தங்கள் எல்லாம் பிரயோகிக்கப்பட்டு கொண்டு வருகிறது செய்தியினூடாக பார்க்கின்றோம் அதன் ஒரு எடுத்துக்காட்டாக ஸ்ரீதரன் எம்பியினுடைய கேள்வி கணை முதலமைச்சர் பக்கம் திரும்பியிருக்கிறது இனியும் சிறந்ததொரு அமைச்சரவை முதலமைச்சரால் அமைக்க முடியுமா என்று சவால் விடுகின்ற கேள்வியை முதலமைச்சரிடம் முன்வைக்கின்றார் சிறிதரன் எம்பி இதற்கான பதிலை முதலமைச்சர் வழங்குவாரா என்று இங்கே கேள்வி ஒன்று தொங்கி நிற்பதை பார்க்கின்றோம் இந்த செய்தியும் காலை கதிர்நாளுதலில் எழுந்திருக்கிறது எல்லா சம்பவங்களுக்கும் புலிகளை முத்திரை குத்தாதீர்கள் இராணுவ தளபதி சொல்லுங்க ராவா குழு என்றால் என்ன வேறு என்னென்ன குழுக்கள் அராஜகம் செய்தால் என்ன எல்லாவற்றுக்கும் புலிகள் தான் செய்தார்கள் புலிகள் தான் செய்தார்கள் முன்னாள் புலிகள் தான் என்று சொல்லி அவர்கள் மீது பழைய சுமத்தி தாங்கள் செய்கின்ற அராஜகங்களை தொடர்ந்தும் செய்வதற்கு இவ்வகையான அராஜக வரிகள் துணை போகின்றார்கள் ஆகவே புலிமுத்திரை குத்தாதீர்கள் தங்களுடைய குற்றச்செயல்களை தடுப்பதற்காக தப்பிப்பதற்காக இந்த கொடுமையான செயல்களில் ஈடுபடுபவர்கள் சொல்கின்ற ஒரு வார்த்தை பிரயோகமாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன் என்று இராணுவ தளபதி இங்கே சொல்கின்றார் எல்லா சம்பவங்களுக்கும் புலி முத்திரை குத்தாதீர்கள் என்று சொல்கின்ற செய்தி இங்கே காலை இடம் இடம்பிடித்திருக்கிறது மேலும் மேரிலாந்து ஆளுநருக்கான தேர்தலை குதிக்கின்றார் இலங்கை வம்சாவளி ஜோதி குதிக்கின்றார் திருமதி ஒபாமாவுடன் கிரீஸ் விக்னராஜா இலங்கையைச் சேர்ந்த வம்சாவளி ஜோதியாகிய கிரீஸ் விக்னராஜா முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமாவின் துணைவியாகிய திருமதி ஒபாமாவுடன் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை தாங்கியவாறு தான் இந்த செய்தி வெளிவந்திருக்கிறது கிரீஸ் விக்னராஜா இலங்கையில் பிறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அவருக்கு வயது முப்பத்தி ஏழு மேரிலாண் ஆளுநருக்கான தேர்தலில் குதிக்கின்றார் இலங்கை வம்சாவளி ஜோதி எங்களுக்கும் ஒரு பெருமையை தேடித்தருகின்ற செய்தியாக இதை நாங்கள் பார்க்கின்றோம் வாழ்த்துக்களோடு நாங்கள் அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆம் அடுத்ததாக நாங்கள் இனி வளம்புறதை எடுத்துக்கொள்ளலாம் விளம்புரி நாள்தளுடைய பிரதானமான தலைப்புச் செய்தி தமிழ் இளைஞர்கள் கடத்தல் சாட்சியத்தின் ஊடாக உண்மைகள் நிறுவனம் ஐவரையும் கடத்தியது கடற்படையினர் திருமலை சித்திரவதை முகாமில் தடுப்பு விடுவிக்க தலா ஒரு கோடி ரூபாய் கப்பம் கேட்கப்பட்டிருக்கிறது என்று இங்கே உண்மைகள் எல்லாம் இப்பொழுது புட்டுப்புட்டு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நிருபணமாகிக் கொண்டிருக்கிறது ஆகவே இது ஒரு திடுக்கிடும் ஒரு செய்தியாக தகவலாக நாங்கள் பார்க்கின்றோம் தமிழறிஞர்கள் கடத்தப்பட்டது உண்மை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது திருமலை சித்திரவதை முகாமில் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் ஐவரயம் கடத்தியது தான் விடுவிக்க தலா ஒரு கோடி ரூபாய் கப்பம் கேட்டிருக்கின்றார்கள் என்று அந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே அந்த செய்தியின் தொடர்ச்சி இங்கே இருபத்தி மூன்றாம் பக்கம் நின்று செல்வதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி இரவு பத்து மணி அளவில் கொழும்பு வெகுவிளையில் கடத்தப்பட்ட சிறுபான்மையினத்தைச் சேர்ந்த ஐந்து மாணவர்களும் கடற்படையினரால் கடத்தப்பட்டுள்ளனர் என்பது சாட்சியத்தின் ஊடாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி இரவு பத்து மணி அளவில் மூன்று தமிழ் இளைஞர்களும் அவர்களது நண்பர்களுமான இரண்டு முஸ்லீம் இளைஞர்களும் பயணம் செய்த வாகனத்தோடு வெகுவிளையில் வைத்தவர்கள் கடத்தப்பட்டிருப்பது உண்மைதான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நெல்லை குமரன் மேலர் வெளியீட்டு விழா நாளை நடைபெறும் என்றும் ஒரு செய்தி இருக்கிறது புதிய வெளிவகார அமைச்சராக திலக் மாறுபென நியம நியமிக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் மேலிருந்திருப்பதாக இந்த செய்தி சொல்வதையும் நாங்கள் பார்க்கின்றோம் பிறந்த சிசுவை புதைத்த சம்பவம் இரு பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அது லிந்துலை மட்டுக்கலை ஏழாம் இலக்க கொலனியில் இடம்பெற்றிருக்கிறது அந்த சம்பவம் மகிந்தவுடன் இணையும் சம்பந்தன் நாமல் எம்பி வரவேற்கின்றார் தன்னுடைய தந்தையாரோடு எதிர்கட்சித் தலைவராக சம்பந்தன் சேர்ந்து பயணிக்க தாங்கள் ஆசைப்படுவதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ அவருடைய மகனார் தெரிவித்திருக்கின்ற செய்தியும் இங்கே தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட நல்லாட்சியை பாதுகாக்கவே நான் பதவி விலகின்றேன் ராவி கருணாநாயக்க சொல்லியிருக்கின்றார் ஜனாதிபதியிடம் வாருங்கள் விஜயதாசவை அழைக்கின்றார் டிலான் ஐக்கிய தேசிய கட்சியை விரட்டும் விரட்டுவதாயின் கூட்டு எதிர்கட்சியினிடம் ஏமாறாது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனிடம் வருமாறு நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுப்பதாக ராஜாங்க அமைச்சர் டிலான் பெரேரா தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி சொல்லப்படுகிறது ஆளும் கட்சிக்குள் அடிதடி கூட்டு எதிர்க்கட்சி அவர்களை பார்த்து நக்கல் அடிக்கிறது கிண்டல் என்கின்ற தலைப்பில் அவர் செய்தி இருக்கிறது நல்லாட்சி என கூறிக்கொள்ளும் அரசாங்கத்தின் ஆளும் கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள அடிதடி சர்வதேச அளவில் கேளைக்குரியதாகி போயிருப்பதாக கூட்டு எதிர்க்கட்சி கிண்டலாக குறிப்பிட்டுள்ளது நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவுக்கு எதிரான நம்பிக்கை இல்லா பிரேரணை குறித்து கருத்து வெளியிடும் போது கூட்டு எதிர்கட்சியின் முக்கியஸ்தரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாக ரஞ்சித் சோய்ஸா இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் என்றும் இங்கே சொல்லப்படுகிறது அவைதான் நாங்கள் பார்க்கின்றோம் பலம்புரி நாடுதலுடைய முதலாம் பக்கத்தில் இருக்கின்ற குறிப்பிட்டு சொல்லும்படியான செய்திகளாக நாங்கள் பார்த்தோம் அடுத்ததாக நாங்கள் உள்ளே சென்று இன்றைய நாடுதல்களிலே வெளிவந்திருக்கின்ற கேலி சித்திரங்கள் சொல்கின்ற செய்திகளுக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம் என்பதையும் நாங்கள் உங்களுக்கு அறிய தருகின்றோம் அந்த வகையிலே இங்கே நாங்கள் பார்க்கின்றோம் காலைக்கதிர் நாள்தலிலே இருக்கின்ற கேளு சித்திரம் சொல்கின்ற செய்தியாகியது மாபெரும் மலை விற்பனை என்று இங்கே தலைப்பிடப்பட்டிருக்கிறது இங்கே நீங்கள் காண்கின்ற அந்த உருவத்துக்குரிய நபர் வேறு யாருமில்ல பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர் அங்கே கூவி கூவி எல்லாவற்றையும் விற்று கொண்டிருக்கின்றார் எல்லாவற்றையும் வாடகைக்கு அமர்த்துகின்றார் போன்று இங்கே கேலி சித்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது லடாய் லடாய் என்றெல்லாம் அங்கே கோஷங்கள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது ஹம்பாந்தோட்டை துறைமுகமும் கொடுத்தாயிற்று மற்ற விமானத்தளமும் கொடுத்தாயிற்று இனி என்னதான் விற்பதற்கு இருக்கிறது அரசாங்கத்திடம் என்பதை சொல்லும் முகமாகத்தான் இங்கே பிரதமர் அணு விக்ரமசிங்க கூவி கூவி எல்லாவற்றையும் அங்கே விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார் ஹம்பாந்தோட்டை துறமுகம் வித்தாயிற்று மத்தள விமான தளமும் அங்கே கொடுத்தாயிற்று இனி என்னதுதான் விற்பனைக்கு இருக்கிறது என்பதுதான் இங்கே கேள்வியாக இருக்கிறது என்பது தொடர்பாக அங்கே கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது காலைக்கதிர் நாளிதழில் அதே போன்று இங்கே நாங்கள் அடுத்ததாக கேலி பார்க்கின்றோம் ஆம் அடுத்ததாக நீங்கள் பார்க்கின்ற இந்த கேலி சித்திரமானது தினக்குரல் நாடுதலில் எழுதப்பட்டிருக்கிறது கோட்டை விரட்டுது குடிசை அழைக்குது என்கின்ற தலைப்பிலையும் அங்கே தலைப்பிடப்பட்டிருக்கு அதை முக்கியமாக நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் அமைச்சரவை என்கின்ற தலைப்பிலே ஒரு வாசலுக்கு உள்ளே ஒழித்து நின்றபடியே எல்லா அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சரவை பார்த்து திட்டி ஊழல்களெல்லாம் புரிந்திருக்கின்றார்கள் என்ற சொற்பதங்கள் எல்லாம் சொல்லி அவர்களை விரட்டி அடிக்கின்றது போன்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது பிரதமர் ரானின் விக்ரமசிங்கே அழுது விரக்தியுற்ற நிலையிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள் அமைச்சர்கள் இங்கே கூட்டு எதிரணி என்று தன்னுடைய உருவத்தை அங்கே நேரடியாகவே முன்னாள் ஜனாதிபதி என்னிடம் நீங்கள் வாருங்கள் கூட்டு எதிரணியில் இருக்கின்ற உறுப்பினர்களை பார்த்து என்னிடம் கைகோருங்கள் நாங்கள் ஒரு பலமான ஆட்சி ஒன்றை அமைப்போம் என்கிற தலைப்பிலே முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் அன்பு காத்துக் கொண்டிருக்கின்றார் அவரிடம் சென்றுவிட போகின்றார்கள் போன்று இங்கே இந்த கேலி சித்திரம் எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த நேரம் செய்திகளின் பக்கத்தையும் நாங்கள் நிறைவேற்றுக் கொண்டு வர இருக்கின்றோம் மீண்டும் மற்றும் நாள நேரத்திலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை தொழில்நுட்பத்தில் எனக்கு உதவி செய்து கொண்டிருப்பவர் சிவதுஷந்தன் ஒளிப்பிடத் தோப்பிலே பகிரதன் ஒளிபரப்பிலே செந்தூரன் கலைவாணன் இவர்களுக்கு நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்லும் நான்